हाय फ्रेंड्स எங்க சேனலுக்கு முதல் முறையா வரீங்கனா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில உள்ள ஓல்ட் क्वेश्चंस மேக்ஸ் வந்து நடத்தி போட்டுறோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்ல உள்ள ஸ்டாண்டர்ட் 6th 7th புக்ல உள்ள தமிழ் வந்து நடத்தி போட்டுறோம் நீங்க அதையும் பாருங்க பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம டிஎன்பிசி ஓல்ட் क्वेश्चंसல உள்ள மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம் பாருங்க LCM of two number is 150. Okay, and their HCF is 4. If one number is 50, then other number is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க இந்த கொஸ்டின் கேட்டால் அழகாக நம்ம மார்க் வாங்கிட்டு போகலாம் தமிழில் பார்க்கலாம் இரு எண்களின் எல்சிஎம் 150 மற்றும் ஹச்சிஎஃப் 4 ஆகும் அதில் ஒரு எண் 50 எனில் மற்றொரு எண் என்னன்னு தான் கேள்வி ஒரே ஒரு ஃபார்முலா தான் எல்சிஎஃப் ஹச்சிசிஎஃப் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஃபார்முலா தான் அதில் ஃபார்முலா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் எல்சிஎம் இன்டு ஹச் இன்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் எக்ஸ் இன்டு ஒய் அதாவது ஒன் நம்பர் ஒய்ங்கிறது அனதர் நம்பர் ஓகேவா அப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 எல்சிஎம் வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 150 இன்டு ஹச்சிசிஎஃப் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் 4 சீக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய் எக்ஸுங்கிறது ஒரு நம்பர் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க அப்போ 15 போட்டுடலாமா 50 ஓகே 50 இன்ட்டு ஒய் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதாவது அதர் நம்பர் மற்றொரு எண் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இன்ட்டு ரெண்டு பக்கமே இன்ட்டுனால நம்ம அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ வந்து கட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டேபிளை யூஸ் பண்ணி 15 கட் பண்ணிங்கன்னா வரும் 5 3 15 அகெயின் மிச்சம் இருக்க நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 3 இன்ட்டு 4 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அப்போ ஒய் சீக்குவல் டு உங்களுக்கு என்ன வேல்யூ 12 தான் வேல்யூ உங்கள் ஆன்சரில் பாருங்கள் 12 உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா ஈஸியான ப்ராப்ளம் தாங்க ஒரே ஃபார்முலா தான் இப்போ இதே கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க எக்ஸும் கொடுத்துருவாங்க ஒய்யும் கொடுத்துருவாங்க எல்சிஎம்மும் கொடுத்துருவாங்க ஹச்சிசிஎஃப் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடலாமா இதே ஃபார்முலா தான் டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம் எ மேன் பைஸ் 3 டேபிள்ஸ் அண்ட் 12 சேர் ஃபார் ருபீஸ் 2400 பாருங்கள் இந்த ப்ராப்ளம் பார்க்கச்சால நம்ம பெரிய ப்ராப்ளம் மாதிரி தோணும் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் ஹி செல்ஸ் தி டேபிள்ஸ் அட் அ ப்ராஃபிட் 20% பாருங்கள் 3 டேபிள் 12 சேர்ஸ் ஃபார் ருபீஸ் 2400 ஓகேவா அடுத்து ஹி செல்ஸ் தி டேபிள்ஸ் அட் டேபிள்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ்க்கு வந்து ப்ராஃபிட்டாக கொடுக்குறாரு 20% ப்ராஃபிட் அண்டு சேர் அட் ப்ராஃபிட் சேரோட விலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் வந்து கொடுக்குறாரு அண்டு மேக் அ டோட்டல் ப்ராஃபிட் அவருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதான் 300 வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது அட் வாட் ப்ரைஸ் டிட் ஹி பை ஒன் டேபிள் அப்போ அவர் வந்து வாங்கின ஒரு டேபிளோட விலை என்னன்னு கேட்குறாங்க தமிழில் இதே கொஸ்டின் பார்க்கலாம் ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை 2400 வாங்குகிறான் மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும் போது லாபம் அதை நோட் பண்ணிக்கோங்க ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான் அப்போ ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பாங்கிறதான் கொடுத்துருக்க கேள்வி அப்போ பாருங்கள் கொஸ்டின்லேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம் கிவன் டேட்டாவை 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை 2400 வாங்குகிறான் அப்போ மற்றும்னு வந்தாலே அந்த இடத்துல ப்ளஸ்ஸு போடணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு 3 டேபிள்ஸ் அண்ட் 12 சேர்ஸ் ஃபார் ருபீஸ் 2400 அப்போ 3 டேபிள் ப்ளஸ் எத்தனை சேர் வந்து பாருங்கள் 12 சேர் ஓகேவா 12 சேர் நான் சீன்னு எழுதிக்கிறேன் 12 சேர் சீக்குவல் டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறாங்க ஃபார் சீக்குவல் டு 2400 சீக்குவல் டு
2400 ரூபா பாருங்கள். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு. இப்போ அந்த மூணு நம்பருமே பாருங்கள், ஒரே டேபிளால் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா பெரிய நம்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாயிரும். அப்போது இந்த மூணு நம்பருமே பார்த்திங்கன்னா த்ரீ டேபிளால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். டிவைட் பண்ணுங்கள், 1 3 3 வரும். இங்கே 12 டிவைட் பண்ணிங்கன்னா 4 3 12, அகெயின் 2400 டிவைட் பண்ணிங்கன்னா 8 3 24, 2 0 வந்து சேர்த்துக்கோங்க. சரியா, 2 0 வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் அப்போ தனியாக எழுதலாமா? டி ஒன்றை வந்து விட்டுடலாம், ஒன் போட்டாலும் ஒன்று தான், போடறனாலும் ஒன்று தான். டி ப்ளஸ் 4 சி சீக்குவல் டு 800. புரிஞ்சவங்களுக்கு 800 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹி செல்ஸ் தி டேபிள் அட் அ ப்ராஃபிட் வந்து 20% வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து கொடுக்குறாரு டேபிளில். அப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். 20% ப்ராஃபிட்டுக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ எத்தனை டேபிள், நம்ம ஆல்ரெடி 3 டேபிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் தான் 20%. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளுக்கு 3T இன்ட்டு ப்ராஃபிட் வந்து டேபிளுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாரு, 20% அப்படிங்கிறப்போ ப்ராஃபிட் 20%. ஒரு நிமிஷம், ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20%னே எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். 20 by 100. அடுத்து வந்து பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து பாருங்கள் சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% விற்கும்போது 300 லாபம் பெறுகிறான். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், ஹி செல்ஸ் தி டேபிள் அட் அ ப்ராஃபிட் 20%. அப்போ எத்தனை டேபிள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கொஸ்டினில், ஆல்ரெடி 3 டேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை சதவீதம் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20%. அப்போ 20 by 100 பார்த்துக்கோங்க, நான் எப்படி எழுதுறேன்னு, 20 by 100 ப்ளஸ், அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஆண்டுனாலே நாங்கள் வந்து ப்ளஸ் போட சொல்லியிருக்கேன், தமிழில் வந்து மற்றும்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சேர் வந்து எத்தனை சேர், 12 சி சேர் வந்து எத்தனை சதவீதம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை 100. ஓகேவா, 10 டிவைடட் பை 100 சீக்குவல் டு உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ருப்பீஸ் வந்து 300. எவ்வளோ அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கி, 300 அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கி. ஓகேவா, 300 கொஞ்சம் ஒழுங்காக எழுதிக்கலாம், 300. ஓகேவா, இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து கட் ஆயிரும். ஓகே, அகெயின் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த பக்கமும் 10 இருக்குது, இந்த பக்கமும் 10 இருக்கிறதுனால நமக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 10 வந்து அந்த பக்கம் போயிடும். அதனால் கட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 3T, அதாவது 3 டேபிள்ஸ் இன்ட்டு 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ப்ளஸ் 12 சேர் இன்ட்டு 1. அப்போ 12 இன்ட்டு 1 12 தான். அப்போ 12 சி சீக்குவல் டு கீழே ரெண்டு பக்கமாக 10 இருக்கிறதுனால ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து இன்ட்டுவாக மாறிடும். அப்போ 300 இன்ட்டு 10. ஓகேவா, இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மூணு நம்பருமே ஒரே டேபிளால் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியும். அப்போ 6 டேபிளால் கட் பண்ணிங்கன்னா 1 6 6, 6 2 12, 30 கட் பண்ணிங்கன்னா வரும் 6 5 30 50. புரிஞ்சவங்களுக்கு 30 இதுக்கு எதிராக 5 ஒரு ஜீரோங்க வந்துடும் இன்ட்டு 10. இதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா, இதுக்கப்புறம் பாருங்கள் ஈக்குவேஷன் என்ன வரும், டி ப்ளஸ் 2C சீக்குவல் டு 50 × 10 வந்து 500. அப்போ இதை நம்ம வந்து என்னென்னு மார்க் பண்ணிக்கணும், ஈக்குவேஷன்
டூன்னு மார்க் பண்ணிக்கணும். கிடச்சிட்டு அவங்களுக்கு ஈக்குவேஷன் ஒன் டூ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேஜை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான், ஓகே மேஜைனா என்னது உங்களுக்கு டேபிள் வந்து ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாமா. செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்கட்டும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் இது கீழே எடுத்து எழுதுவோம். டி ப்ளஸ் ஃபோர் சி சீக்வல் டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 800. ஒரு நிமிஷம், 800 ஓகேவா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லாம் நம்ம வந்து எதை வந்து கட் பண்ணலாம், ரெண்டு பக்கமும் டி இருக்க நமக்கு சேர் தான் நமக்கு தேவையில்லை, டேபிள் தான் நமக்கு தேவை. அப்போ சேர் ரெண்டையும் கட் பண்ணோம்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 2 மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷனில் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும்னா இன்ட்டு 2, சரியா? இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏன்னா இது 4 மாறிடும், அப்போ சேர் வேல்யூ வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். 2 டேபிள் ப்ளஸ் 4 சி சீக்வல் டு 5 × 2 வந்து என்னது 10, அப்புறம் மிச்சம் இருக்க 2 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிட்டா, செகண்ட் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டி ப்ளஸ் 4c சீக்வல் டு 800 பை 2t ப்ளஸ் 4c சீக்வல் டு 1000. அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கழிக்கலாமா, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், கழிக்க அப்புறமும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்போ 2t மைனஸ் டி ஓகேவா, இங்கே 2t இருக்குது, டி மைனஸ் 2t ஓகேவா, டி மைனஸ் 2t அப்படிங்கும் போது டீன்னு வரும், மைனஸ் டீன்னு வரும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2t தான் பெருசு, ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு மைனஸ் வேல்யூ வந்து இருக்கிறதுனால பெரிய நம்பர் பக்கத்தில் எந்த வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம போடுவோம். மைனஸ் 2 பெருசுங்கிறனால மைனஸ் டீன் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் 4c மைனஸ் 4c வந்து கேன்சல் ஆயிரும். சீக்வல் டு 800 மைனஸ் 1000 மைனஸ் 200, ஏன்னா 1000 வேல்யூ தான் பெருசு, அதனால் 1000 வேல்யூ பக்கத்தில் உள்ள சைனை தான் நம்ம வந்து போடணும். ஈக்குவல் டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மைனஸ் இருக்கனால கட் பண்ணிடலாம். அப்போ டி சீக்குவல் டு ஆன்சர் வந்து அது பார்த்திங்கன்னா 200. அப்போ டேபிளோட வேல்யூ வந்து என்னது 200. ஆன்சரை செக் பண்ணலாமா, டேபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 200 கொடுத்துருக்காங்களா, பாருங்கள் டேபிளோட வேல்யூ வந்து 200. இப்போ இதே சம்மில் உங்களுக்கு வந்து சேரோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேரோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண பார்த்து ஒன்றை கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இன்னொரு ஈக்குவேஷனில் அழகாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள், இன்கேஸ் சேர் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேபிள் ஆல்ரெடி 200 கண்டுபிடிச்சிட்டோம், இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 200 ப்ளஸ் 4c அதான் 4 சீக்வல் டு 800 ஓகேவா, ஈக்குவல் டு 800. இப்போ 200 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க, ப்ளஸ் சைன் இருக்கிறனால அந்த பக்கம் போது மைனஸ் சைனாக மாறும். மைனஸ் சைனாக மாறிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 800 மைனஸ் 200 வரும். 800 ஒரு நிமிஷம் மைனஸ், ஏன்னா 200 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ இந்த பக்கம் உள்ள 200 நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். அப்போ 800 மைனஸ் 200 வரும். அப்போ 200 வந்து என்ன வேல்யூ, 600. அப்போ 4c சீக்வல் டு 600, நமக்கு ஒரு சேரோட விலை தான் வேணும். அப்போ 4 இது வந்து கட் பண்ணுங்கள். 1 4 ரிமைனிங் 1 வந்து சாரி ரிமைனிங் 2 வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ 20 வரும். அப்போ 5 4 20 5 மிச்சம் இருக்கிறது 0. அப்போ 150 சேரோட, ஒரு சேரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 150, ஒரு சேரோட விலை 150, ஒரு டேபிளோட விலை வந்து 200. இன்கேஸ் உங்களுக்கு சேர் வழி கொடுத்துருந்தாங்கன்னா 150 ஆன்சர் வரும். இவ்வளோதாங்க வித்தியாசம், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ சம் ஃபார் 2 பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க, 2 ரெண்டு வருஷம்னாலே ஃபார்முலானது பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயர் ஓகேவா, இதுதான் ஃபார்முலா.
at 8% rate of interest is rupees 40. What is the sum? Sum na idhula enna nu vandu kekkranga. Adha thogai da enna nu solli the problem vandu kekkranga. ஒரு தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு 8% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ₹10. கூட்டு வட்டிக்கும் ஏன்னா அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்குவல்டு தான் இந்த ஃபார்முலா ஓகேவா ஈக்குவல்டு தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 40 கொடுத்துட்டாங்க. தொகை அதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சமயம் என்ன கேட்டிருக்காங்க தொகை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் தான் நமக்கு வந்து தெரியணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 40 சீக்குவல் டு பி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 8×100 ஓகேவா 8×100 தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது 40 பி இன்ட்டு 8×100 பவருக்கு மேலே 2 இருக்கிறதுனால அந்த வழியை 2 தடவை எழுதுன்னு அர்த்தம். அப்போ 2 தடவை எழுதுவோம் 8×100 இது 100 8×100 இன்ட்டு அகெயின் இன்னொரு 8×100 ஏன்னா 2×2 நம்ம 2 தடவை எழுதுகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா. 8 எல்லாமே இன்ட்டுனால ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ளதை கட் பண்ணிக்கலாம். 8×5 = 40 வரும்ல அதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக முடிஞ்சது. அடுத்து இந்த 2 வழியை நமக்கு இதிலேயே கட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா. 8 டேபிளை வச்சு நீங்கள் வந்து 100 கட் பண்ணுங்கள். 100 கட் பண்ணலாமா எப்படி பார்க்கலாம். 8 ஃபஸ்ட்டு வந்து 8×2 வரும். நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டே கட் பண்ணலாம் சரியா. அப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இன்ட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே 100×100 இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ இதை மல்டிப்ளிகேஷனில் எழுதுனீங்கன்னா என்ன வரும் 5×100×100 உங்களுக்கு நியூமரேட்டரில் வந்து 8 இருக்கனால ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரில் வரும் ×8 = பிரின்சிபல் ஓகேவா. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 5×100×100 வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் 50,000 வரும். 50,000 எத்தனை 0 இருக்குது 4 0 இருக்குது 4 0 போட்டுக்கோங்க. 4×8 = பி ஓகேவா. அப்போ இதை 8 டேபிளை இன்னும் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துடும். அப்போது 8 டேபிளை கட் பண்ணிங்கன்னா 15 இருக்கு. 8×6 = 48 எடுத்துக்கலாமா இது வரைக்கும். அப்போ 8×6 = 48 ஓகே. அடுத்து வந்து மிச்சம் 2 வந்து இங்கே போயிடும். அப்போ 8×2 = 16 மிச்சம் 4 போயிடும். அப்போ 8×5 = 40 மிச்சம் இருக்கிறது ஒரே 0 தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது 6,250 தான் பிரின்சிபல் தொகை ஓகேவா. இது நீங்கள் டிவைட் பண்ணுறது எப்போ எப்படின்னு கூட நான் சொல்லித்தரேன். 5,008 டிவைட் பண்ணுறத நார்மல் டிவிஷனில் எப்படி பண்ணலாங்கிறது 5,000 ஓகேவா சாரி 50,000 இதெல்லாம் 0 சரியா போட்டாச்சு. 8 டேபிளால் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 வந்து 8 டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாது ஏன்னா அதோட சின்ன நம்பர். அடுத்தது சேர்த்துக்கோங்க 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ 8×5 = 40 வரும். 8×6 = 48 வரும் ஏன்னா நியர்பை நம்பர் தானே நம்ம போடுவோம். 8×6 = 48 ஓகேவா. மிச்சம் இந்த 50லேருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வரும். 2 வந்து 8 போகாது. அகெயின் நம்ம இன்னொரு 0 வந்து சேர்த்துக்கிறோம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 8×2 = 16 வந்து நமக்கு டிவைட் ஆகும். 8×2 = 16 20 16 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 வரும். மிச்சம் 4 நமக்கு பார்த்திங்கன்னா 8 டிவைட் ஆகாது. அகெயின் 4 பக்கத்தில் நம்ம வந்து ஒரு நிமிஷம்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 வரும். அடுத்து ஜீரோ சேர்த்துக்கிறோம், அகெயின் இன்னொரு ஜீரோ நம்ம சேர்த்துக்கிறோம், 14 வரும். அப்போ 8 5 ஆர் உங்களுக்கு என்ன வேலையாக வரும், 40. ஓகேவா, 8 5 ஆர் 40. கீழே வந்து ஜீரோ வந்துருச்சு, அவ்வளோதான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோ நம்ம வந்து மேலே சேர்த்துக்கலாம். அப்போ 6250 தான் தொகை, பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா, அவ்வளோதான். ஆன்சர் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குல்ல. ஓகே, முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நடத்தின ப்ராப்ளம்லாம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு தடவை நடத்துகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.